Hello friends, welcome to my YouTube channel Last Bench Professor. Now Dr. Pushpanathan Arumugam. Worker classification வந்து மூணு இது சொல்றாங்க. Child, adolescent, adult. Child அப்படிங்கிறது யார் சொல்றாங்க அப்படின்னா 14 years below சரிங்களா 14 வயசு முடியாம கம்ப்ளீட் பண்ண ஒரு வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்க சைல்டு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஒன்னுல இருந்து 14 வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்க சைல்டுன்னு சொல்றாங்க செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடலசன் அடலசன்ன்றது யாருன்னா 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது 15 இயர்ஸ்ல இருந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகாதவங்க 15 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள அடலசன் சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து அடல்ட் 18 வயசு அதுக்கு மேல இருக்கவங்கள அடல்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த கிளாசிபிகேஷன் எதுக்காக அப்படின்னா தெர் இஸ் சம்திங் ஹசார்டஸ் ப்ராசஸ் ஹசார்டஸ் என்ன அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து உடல் ரீதியா பயங்கர வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் சரிங்களா இப்போ வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ற ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துக்கு போகும்போதே குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா ரொம்ப ஈஸியா அந்த ஹீட் வந்து அஃபெக்ட் பண்ணும் இப்போ அடலசன் பீரியட் இருக்காங்கன்னா அவங்க வந்து அந்த ஹீட் வந்து அவங்க பாடியின் டெம்பரேச்சர் ஏத்துக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த ஒரு திங் இருக்கும் இல்லையா அந்த டயத்துல அவங்களும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு பேன் பண்ண ஜோன் இருக்கு இந்த இடத்துக்கு மேல சைல்டோ இல்ல அடலசன்ல இருக்கவங்களும் கம்பல்சரி உள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்கா பண்றது அது இல்லாம சைல்ட் லேபர் அபாலிஷன் சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா ஸோ சைல்ட் லேபர் யார் சைல்ட் அவங்களையே எம்ப்ளாய் பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ஒரு விஷயம் ஸோ உடல் ரீதியா மன ரீதியா அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல சைல்ட் அடல்சன் அடல்ட் பண்ணணும் ஸோ அடல்ட் மட்டும் தான் ப்ராப்பரா எம்ப்ளாய் பண்ணணும் ஒரு எம்ப்ளாயி அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டா 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் தான் எடுக்கணும் அது கம்மியா இருக்கும் எடுக்க கூடாது அடல்சன் பீரியட்ல இருக்கவங்க எப்படி எடுப்பாங்க அப்படின்னா ஜாப்னு பாத்தீங்க அப்படின்னா தெர் இஸ் சம்திங் கால் அப்ரண்டிசஸ் நேம் ஸ்கீம் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா ட்ரைனிங்காக வர ஒரு சில டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு இல்லையா அவங்க வரவங்க வந்து வித் அப்சர்வேஷன் தே வில் பி எம்ப்ளாய்ட் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ் ஐடி படிக்கிறவங்க டிப்ளமோ படிக்கிறவங்க அந்த ட்ரைனிங் பீரியட் டைம் பீரியடுக்கு ப்ரொடக்ஷன் லைனுக்கு வருவாங்க அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசரோ இல்லை வந்து அது பெர்மனன்ட் ஒர்க்கர் யாரோ இருக்க செய்வாங்க அவங்க வந்து அப்சர்வ் பண்ணி தே வில் மேக் தி எம்ப்ளாய்ஸ் டு ஒர்க் சரிங்களா அது அப்ரண்டிஸா இருக்கவங்களுக்கு ட்ரைனிங்கா கொடுக்குற பர்பஸ்க்கு அவங்க வந்து அடலசன் பீரியட்ல இருக்காங்க ஆனா ஆக்சுவல் எம்ப்ளாய்மெண்ட் நீங்க பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி 18 வயசுக்கு மேல மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணணும் ஸோ அடல்ட் அடலசன் சைல்டு அப்படின்றது இந்த கிளாஸிபிகேஷனோட பேசிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனல் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களை நிறைய வீடியோஸ் பண்ணுங்க ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்